ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் ஃபோருக்கான இன்றைய முதல் புறமா வெளியாக இருக்கு. புறமா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வெளியாக இருக்கு. நமக்குலாம் தெரியும் டிக்கெட் ஃபினாலிக்கான டாஸ்க் வந்து பிக் பாஸ் வீட்டில் போயிட்டுருக்கு. இன்னைக்கு வந்து ஆரி ப்ரோ பிளாஸ்மா டிவிக்கு முன்னாடி டிக்கெட் ஃபினாலி அஞ்சாவது டாஸ்க் அப்படின்னு படிக்கிறாரு. டாஸ்கோட ரூல்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. ஒரு டயர் மாதிரி ஒரு டயர் கையில் கொடுக்கப்படுது. அதுக்குள்ளார ஒரு பாலை போட்டு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு டேபிள் மாதிரி ஏறி இறங்குற மாதிரி வச்சிருக்காங்க. அது மேலே ஏறி இறங்கிட்டு அதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பால் கீழே விழுந்துட்டாலோ அல்லது அந்த உள்ளுக்கு பால் சுத்தறது நின்றுட்டாலோ அவங்க போட்டியிலேருந்து வெளியில் போயிடணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க். அதில் நடந்து மேலே ஏறுங்க இறங்குங்க அப்படிங்கிற டாஸ்க் வந்து அதாவது வந்து பிக் பாஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்களும் ஆரி ப்ரோ ஃபஸ்ட் அவுட் ஆகிறாரு. அடுத்து அடுத்து பார்த்தா கேர்ள்ஸ் அப்படியெல்லாம் வரிசையாக அவுட் ஆகிட்டு இருக்காங்க. அது சோம்சேகர் வந்து அப்படியே மெதுவாக அப்படி வளைச்சி சுற்றுறாரு. அதனால் அவரும் அவுட் ஆகிறாரு. மேலே ஏறி இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தோம்னா பாலாவும் அவுட் ஆகிறாரு. இதில் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் ரியோ ப்ரோ ரொம்ப ஸ்மார்ட்டாக விளாண்டுக்கிட்டே இருக்காரு. அவர் தான் வின் ஆகிறாங்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே போய் அவர் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக பாலா போய் கட்டி பிடிச்சி வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதான் முதல் டாஸ்கில் காட்டப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய டாஸ்க்குகள் அதில் வின் பண்ணுறதை வச்சு தான், அதாவது இன்னைக்கு உள்ள ஃபைனலிஸ்ட்டில் யார் முன்னாடி வருவாங்க அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வரக்கூடிய டாஸ்க்கில் அது பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.